ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சபாநாயகர் தனபால் மேல கருணாஸ் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சட்டப்பேரவை செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. தனபால் ஒருதலைபட்சமா செயல்படுறாங்க, அதிமுகவுக்கு ஆதரவா தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறாங்க, அரசு விதிமுறைகளை மீறி நிறைய முடிவுகளையும் கொடுத்திருக்காங்க. இதனால சட்டப்பேரவையில இருக்க நிறைய எம்எல்ஏக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தனபால் மேல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அவங்கள பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. ஏற்கனவே சபாநாயகர் பாத்தீங்கன்னா கருணாசுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்க கொடுக்கற விளக்கத்தை வச்சு தகுதி நீக்கம் பண்ணலாமா அப்படின்னு ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல கருணாஸ் சபாநாயகர் தனபாலே பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன விஷயம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்நிலையில கருணாஸ் கொடுத்த மனுவானது சட்டப்பேரவை கூடுறப்ப அந்த தீர்மானத்தை பத்தி சட்டப்பேரவையில இருக்க உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படுமா? அப்ப அந்த உறுப்பினர்கள்ல குறைஞ்சது 35 எம்எல்ஏக்களாவது அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்துல சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. அவங்க அனுமதி கொடுத்த 7 நாட்கள்ல சட்டப்பேரவை கூட்டப்பட்டு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். இந்நிலையில சட்டப்பேரவையில இருக்க 3 எம்எல்ஏக்கள்ல 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்துல சட்டப்பேரவை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு அவரே சட்டப்பேரவை தலைவரா பதவியில வந்து நீடிப்பாங்களாம். ஏற்கனவே ஸ்டாலின் சபாநாயகர் வந்து ஒருதலை பட்சமா தான் செயல்படுறாங்க அப்படின்னு பலவாட்டி சொல்லியிருக்காங்க. அதே கருத்தை தான் இப்ப கருணாசும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துக்கு கண்டிப்பா ஸ்டாலின் வந்து கருணாசுக்கு உறுதுணையா இருப்பாங்க. ஏற்கனவே கருணாசுக்கு ஸ்டாலின் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால சபாநாயகர் வந்து பதவி விலகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.